எஸ்எஸ்எல்சி தேர்வு ரத்து. மாணவ மாணவிகளின் கருத்து. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் எஸ்எஸ்எல்சி தேர்வு ரத்தானது பற்றி கருத்து கூறியுள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக எஸ்எஸ்எல்சி தேர்வு இருமுறை தள்ளி வைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த தேர்வு வருகிற 15ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் எஸ்எஸ்எல்சி தேர்வை ரத்து செய்து முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டார். மேலும் அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்தார். இதுகுறித்து மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதில் மாணவி ஒருவர் கூறுகையில், நான் கஷ்டப்பட்டு படித்தேன். இந்த நிலையில் தேர்வு ரத்து என்று அரசு அறிவித்துள்ளது. இதனை முன்கூட்டியே அறிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மாணவர்கள் நலன் கருதி அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பை வரவேற்கிறேன் என கூறினார். மேலும் ஆசிரியர்கள் கூறுகையில், கொரோனா பீதியால் மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்வு ரத்து என்பது வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு சிறப்பாக செய்திருந்தது. மாணவர்களுக்கு முகக்கவசம், கிருமி நாசினி வழங்கி அனைத்து வசதிகளும் செய்து மாணவர்கள் நலன் கருதி தேர்வை ரத்து செய்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என பள்ளி தலைமை ஆசிரியர் கூறினார். My name is Kevin. I am studying St. Standard in Merit Matric High Secondary School, Ambasamuthiram. இப்போது தமிழக அரசு கொரோனா தொற்றுனால 10th எக்ஸாம் ரத்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு வகையிலையும் நல்லது தான். மித்த மாணவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாது. மார்க் வந்து அரையாண்டு காலாண்டு மார்க்கை வச்சு கணித்து சொல்லுதான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வருகை பதிவீடில் 20% போடுதுன்னு இருக்காங்க. 80% காலாண்டு அரையாண்டு மார்க்கை வச்சு போட்டு மார்க் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தமிழக அரசு கொஞ்சம் விரைவில் சீக்கிரமாக மருந்து கண்டுபிடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பேர் ராஜகோபால். நான் வந்து இந்த தமிழக அரசு எடுத்திருக்க முடிவில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், ஆனால் என்ன மற்ற எல்லா மாணவர்களும் இதில் பயன்பெறுவாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நான் எல்லா இதுலேயும் ஒரு 480 மேலே எடுத்திருக்கேன். ஆனால் என்ன இந்த இதில் எப்படி வரப்போன்னு தெரில. ஆனாலும் என்ன எல்லா மாணவர்களும் இப்போ ரொம்ப ஆவரேஜாக படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் இது மகிழ்ச்சின்னு இருக்கும்போது ரொம்ப நல்ல முடிவாக தான் தெரியுது. அதனால் முதல்வருக்கு நன்றி. என் பேர் கவிமுக பாரதி. நான் மெரிட் ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த அரசு எடுத்தது நல்ல முடிவு தான். மற்ற எல்லாத்துக்கும் நலமாக தான் இருக்காங்க. அதனால் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. காலாண்டு அரையாண்டு தேர்வு ஏதோ மார்க் எடுத்திருந்தாலும் ஆவரேஜ் தான். எல்லோரும் நல்லதாக இருக்குங்க. அதனால் தக்க நடவடிக்கை எடுத்தோம். வணக்கம். என் பேர் சந்தோஷ். நான் 10th படிக்கிறேன். மெரிட் ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து குவார்ட்லி ஆஃப் இயர்லாம் படிக்காமல் தான் எழுதினேன். டேரெக்டாக பப்ளிக்கில் போய் நம்ம திறமையாக கட்டிடலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து பப்ளிக் கிடையாது, கோட்லி ஆஃப்லி மார்க் எடுத்து போடுறேன்னு சொன்னதுனால மார்க் கொஞ்சம் கம்மியாக வரும். அது ஒரு பதட்டமாக இருந்தாலும் ஆனால் அந்த அரசு எடுத்த நடவடிக்கை நல்லதென்று எனக்கு தோணுது என்று அம்மா அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அரசு வந்து டெஸ்ட்டு தள்ளி போவோம், இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. அப்போது லாஸ்ட்டில் டெஸ்ட்டே கிடையாது, காலாண்டு அரையாண்டு மதிப்பெண்ணை வச்சு தான் மார்க் போடுவேன். அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் மாணவர்கள் அனைவருக்கும் நல்லதாக இருக்கிறதுனால இதை வரைய இருக்குதுங்க. என் பேர் தமிழரசி. நான் 10th படிக்கிறேன். மெரிட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அம்பாசமுத்திரம். எக்ஸாம் வைக்காமல் இருந்தது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த கொரோனா தொற்றுலேருந்து கொஞ்சம் 3 லீவ் விட்டதுனால கொஞ்சம் கடைசி 10 வச்சுட்டு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ வைக்காதனால ரத்து பண்ணதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த வைக்காததுனால இப்போ சமூக இடைவெளியோடு எல்லோரும் இருப்பாங்க. அதனால் எல்லோரும் இப்போ எல்லா மாணவர்களும் இப்போ ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் நன்றி எக்ஸாம் வைக்காமல். வணக்கம். என்னுடைய பேர் எஸ் மாடசாமி. அம்பை மெரிட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர். நேற்று தமிழக அரசு 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு அனைவரும் தேர்ச்சி என்று அறிவித்துள்ளது எல்லோருக்கும் மாணவர்கள் உட்பட அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மாணவர்கள் நல்ல முறையில் பரீட்சைக்கு தயார் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து அந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருந்ததால் மாணவர்களுக்குமே ஒரு மன உளைச்சல். மேலும் கொரோனா தொற்று வேகமாக பரவிக்கொண்டிருப்பதால் அரசு தகுந்த நேரத்தில் தகுந்த ஒரு நடவடிக்கையை எடுத்து மாணவர்கள் அனைவரும் தேர்வு கிடையாது என்று அறிவித்திருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது, எங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம்.
இந்த அரசு ஒரு சரியான நேரத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவை அறிவித்திருப்பது தமிழக அரசு முழுவதுமே மாணவர்கள் உட்பட பெற்றோர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய செய்தியாக உள்ளது. வணக்கம். மெரிட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியுடைய வைஸ் பிரின்ஸிபால் எஸ் ஆறுமுகம் பேசுகிறேன். இந்த நேற்றைய செய்தி வந்து உண்மையிலே மாணவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்துக் கொள்கிறது. ஏன்னா இந்த சமூக இடைவெளியை பின்பற்றி அவர்களை இந்த எக்ஸாம் எழுத வைக்கணுங்கிற முடிவில் நாங்கள் இருக்கும்போது அது சக்ஸஸ் ஆகணுமேனு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த நல்ல நேரத்தில் அந்த அறிவிப்பு வந்தோன்னே எங்களுக்கு அந்த ஒரு பெரிய கவலை விட்டுச்சு. ஏன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தைகள் தான், அதுக்கு அந்த விஷயங்கள் தெரியுமா, எவ்வளோ சொன்னாலும் அது தெரியுமான்னு நினச்சிது. ஆனால் இந்த அறிவிப்பு வந்து உண்மையிலே மாணவர்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா அனைவரும் தேர்ச்சி என்ற விவரம் கேட்டு நாங்கள் ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி இந்த அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிக்க நன்றி என்று கூறிக்கொள்கிறேன்.